ஊழலுக்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுப்பிரமணியர் கோவில் மற்றும் ஓடந்துறை பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மத்திய அரசின் 9 ஆண்டுகால சாதனைகளை குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் விநியோகித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் அண்மையில் கூட்டம் நடத்தியது போல கடந்த மக்களவைத் தேர்தலின் போதும் எதிர்க்கட்சியினர் கூட்டம் நடத்தினர். ஆனால் பொதுமக்கள் பாஜகவுக்கு வாக்களித்தனர். அதேபோல வரும் 2024 மக்களவைத் தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிப்பதன் மூலம் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமராக மீண்டும் மோடி பொறுப்பேற்பார். தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளதால் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லையெனில் அவரை தமிழக முதல்வர் அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்றார் மத்திய இணையமைச்சர் எல்முருகன்.